ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் எயிட் சீசன் ஒன் எபிசோட் டூ தை ஹூ ட் கைஜூ இந்த அனிமி சீரிஸை பார்த்து பசிபிக் கிரீம் எடுத்தாங்களா இல்ல பசிபிக் கிரீம் பார்த்து இந்த அனிமி எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே டாப் டக்கரா இருந்துட்டு இருக்கு அவன் கைஜூவா மாறினக்கு அப்புறம் எந்த மாதிரி கைஜூவெல்லாம் போட்டு தள்ள போறான்னு சொல்றதுதான் இன்னைக்குள்ள எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் இக்கு மேலேயும் உங்களை வளவலான்னு பேசி போர் அடிக்க விரும்பல வாங்க டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போகலாம்

அதிகமா நீ ரீட் பண்றனால தான் இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கியேன்னு சொல்லிட்டு மீனா குட்டி வயசுலேயே அவனை பார்த்து கலாய்ஞ்சிட்டுருக்கேன் நான் இப்போ உன்கிட்ட சொன்னதை உன்னோட அம்மாகிட்டயும் என்னோட அம்மாகிட்டயும் மட்டும் சொல்லிடறாத ரெண்டு பேருக்கு தெரிஞ்சா போதும் இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான் அது கத்திகிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நான் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டியதே இல்லைன்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போது மீனா அவளோட டீம் எல்லாத்தையுமே ஒன்னா ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ஒரு கைஜு வந்திருக்கு அது மத்தவங்கள தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அதை டிஃபீட் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு கைஜுவை பொட்டுத்தள்ளதுக்காக தயாராயிட்டிருப்பான் ஒரு சின்ன கைஜு யோகாமா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நுழைஞ்சிருக்கு யாருமே எக்காரந்து கொண்டு உங்க வீட்டை விட்டு வெளிய வராம வீட்டை பூட்டிட்டு சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க காஃப்கா கைஜுவா பார்த்து இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற கிழவன் பதிரி அடிச்சு கத்திட்டு இருக்க கிழவன் கத்துறத பார்த்து மத்தர் அவங்க ரெண்டு பேருமே பார்த்து கதறிட்டு இருக்கிறத பார்த்தோன இங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு இருக்கு சென்பாய் நீங்க உடனே அவங்கள பார்த்து சிரிங்கன்னு சொன்னோட அவன் சிரிக்கிற அழக பார்த்தோன கிழவனோட உயிர் புட்டினு போயிட்டு இருக்கும் அவனை காப்பாத்ததுக்கு அவன் செவ்ல சாதாரண முத தொட்டு இருப்பான் அந்த பில்டிங் வெடிச்சு செதறிட்டு இருக்கிறத பார்த்தோட அவனை ரெண்டு பேருமே பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பாங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தை நோக்கி வந்துருவாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்லயே இருந்துட்டு இருந்தா அது பெரிய பிரச்சனையா போயிரும் சொல்லிட்டு ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சு போவதுக்காக அவன் ஜன்னலை லைட்டா தான் தொட்டு இருப்பான் ஜன்னலை மொத்தமா வெடிச்சு செதறிட்டு இருக்கும் என் பாடிக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்க அவங்க ரெண்டு பேருமே அதுல இருந்து குதிச்சுட்டு இருப்பாங்க இச்சிகாவா என்னன்னா சாதாரணமா அடுத்த ஃபுளோரை நோக்கி தான் போயிட்டு இருப்பான் ஆனா அவன் ஒரு கைஜுவா இருக்கிறான பில்டிங் விட்டு பில்டிங் போய் குதிச்சுட்டு இருப்பான் சென்ட் பாய் கைஜுவோ மாறிட்டாங்களா இதை என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்தனா அவன் பாக்குறதுக்கு ஒரு ஆக்டோபர்ஸ் மாதிரி தோட்டத்துல இருந்துட்டு இருப்பான் இது ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் மோடான்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க என்னோட பாடியில என்ன நடக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அங்க அதிகமான காக்கா எல்லாமே கூட்டமா ஒரு மின் கம்பத்துல இருந்துட்டு இருக்கும் காஃப்காவோட வாயிலிருந்து டெண்டக்கல் மாதிரி போய் ஒரு காக்காவை பிடி தின்னோன திருப்பி அவன் பழைய நிலைமைக்கே மாறிட்டு இருப்பான் இச்சிகாவா எனக்கு திடீர்னு உச்சா வந்துட்டு இருக்கு என்னால அதை முடியல நான் ஒரு பெரிய மனுஷன் தெருவுல இருந்து நான் உச்சா போறத பார்த்தா என்னோட மானமே போயிரும் சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க கீழ இருந்து போக வேண்டியது அவனோட நெஞ்சில இருந்து போறத பார்த்தவன அவன ரெண்டு பேருமே மொத்தமா அதிர்ச்சிட்டு இருப்பானுங்க என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி மோசமா மாறும் நினைச்சு கூட பாக்கல இனிமேல் என்னோட வாழ்க்கையில கல்யாணமே முடியாது நான் சாவ சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க அத நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்ப இல்ல இச்சிகாவா டிஃபென்ஸ் போர்ஸ்ல என்னால சேர முடியுமா சொல்லிட்டு கேட்டானே முடியவே முடியாது அவங்க உங்களை உடனே மொத்தமா போட்டு

போர்ஸ்ல இருக்கிற மெம்பருக்கு தெரிய தொடங்கணும் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு அவங்களோட லொகேஷனை மாத்திட்டு இருப்பாங்க நம்மள ஏற்கனவே அட்டாக் பண்ண அதே கைஜு தான் இப்ப வந்திருக்கு டிஃபென்ஸ் போர்ஸ் சேர்ந்த கொஞ்சம் பேர் தான் இப்போ கண்டிப்பா நம்மள நோக்கி திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சான்ஸ் இங்க இருந்து தப்பிச்சு போவதுக்கு அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க புதுசா வந்த கைஜு வீடு இருக்கிற இடத்தை நோக்கி உடைச்சிட்டு வெளியே வந்தனால ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மாக்காக அழுதுட்டு என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா ஒரு இடிபாடுக்குள்ள சிக்கிக்கிட்டு உடனே நீங்க இருந்து தப்பிச்சு போயிருந்து சொல்லிட்டு இருக்கும் நீங்க இல்லாம நான் இங்க இருந்து தப்பிச்சு போவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேல இருக்கிற கட்டிடத்தை அந்த பொண்ணு வெளியே எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அந்த கைஜு அவங்க ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்தோன்னே அது உடனே வந்து அவங்க ரெண்டு பேரையும் மொத்தமா கடிச்சு திங்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும் ஏற்கனவே அட்டாக் டைட்டன்ல ஏரனோட அம்மாவை டைட்டன் திங்க வந்து அதே சீன் மாதிரியே இந்த சீனும் வந்துட்டு இருக்கும் அவங்களோட கதை முடிய போதான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன்னா கரெக்டான டைமிங்ல நம்ம ஹீரோ இன்ஸ்டன்ட் மூமெண்ட்ல வந்து அந்த கைஜுவோட மூஞ்சிலே ஒரு பஞ்சு ஒண்ணு கொடுத்துட்டு

இடத்தை நோக்கி வர்றத பார்த்தோன்னே ஈச்சிகாவா இந்த வாட்டி நான் என்னோட புல் பவரையும் பயன்படுத்தி இந்த கை ஜுவனை தாக்க போறேன் உடனே இங்க இருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவனோட பாடியில இருக்கிற பவர் எல்லாத்தையுமே ஒண்ணு திரட்டி ஒரே பஞ்சில அவ்வளவு பவர்ஃபுல்லான கைஜு மொத்தமா விடிச்சு செதறிட்டு இருக்கும் அந்த இடமே மொத்தமா ரத்த மலையில பொழிஞ்சிட்டு போது உங்க அம்மாவை இப்போ ஹாஸ்பிட்டல்ல நம்ம கொண்டு போதுக்கான டைம் வந்துட்டு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தை நோக்கி வந்துருவாங்க அந்த பொண்ணு அவனை பார்த்து பயப்படுறத பார்த்தோன்ன நீ என்ன பார்த்து பயப்பட தேவை பரவாயில்ல நான் கூட்டி சீக்கிரத்துல இங்க இருந்து போயிருவேன் சொல்லிட்டு அவன் போயிட்டு இருக்கும் போது மிஸ்டர் கைஜு நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொன்னோட ஏற்கனவே அவனோட ஃப்ரெண்ட் அவனுக்கு சொன்ன மாதிரி அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும் அவனோட கண்ணு முன்னாடி அவனோட ஃப்ரெண்ட் மீனாவும் அவனும் ஒன்னா சேர்ந்து டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருந்து ரெண்டு பேரும் ஒரு பவர்ஃபுல்லான கைஜுவ தோக்கடிக்கிற மாதிரி ஒரு சீனரி அவன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கோம் சென்ட் பாய் நான் ஏற்கனவே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டேன் இனிமேலும் நம்ம இங்கே இருக்கிறது கண்டிப்பா பிரச்சனை தான் உண்டாக்கும் வேற யாராச்சும் வரதுக்கு முன்னாடி நம்ம உடனே இங்க இருந்து போயே தீர்ணும் சொன்னோட இச்சிகாவா நான் நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன் கண்டிப்பா அவ பக்கத்துல இருந்து நான் சண்டை போட்டே தீர்வேன்னு காஃப்கா முடிவு பண்ணிட்டு இருப்பான் மீனா அவளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க அவங்க வரதுக்கு முன்னாடியே காஃப்காவும் இச்சிகாவும் அங்க இருந்து போயிருப்பாங்க கைஜுவா போட்டு தள்ளின விஷயத்த பார்த்தோன்னா அவங்க மொத்தமா மிரண்டு போய் நின்று பாத்துட்டு நீ பார்த்த கைஜு எந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டோன்ன அந்த பொண்ணு நடந்த விஷயத்தலாம் எல்லாம் நினைச்சு பார்த்து பயந்துட்டு இருக்கும் நீ எதை நினைச்சு கவலைப்படாத இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கைஜுவையும் நான் அழிச்சே தீர்வேன்னு சொன்னோன்ன நல்ல கைஜுவை மட்டும் கொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அந்த கைஜு தான் எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துச்சுன்னு அந்த பொண்ணு சொல்றது கேட்டோன்னு அவ மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பா டிஃபென்ஸ் போர்ஸ சேர்ந்தவங்க புதுசா வந்த கைஜுக்கு கைஜு நம்பர் எயிட் சொல்லிட்டு ஒரு கோட் நேம் அறிவிச்சிருப்பாங்க கிழமை மொத்தமா புட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தனா உசூரோட வந்து அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பிரஸ் முன்னாடி ஒப்பிச்சுட்டு இருப்பான் இது நடந்து மூணு மாசம் ஆயிட்டு டிஃபென்ஸ் போர்ஸ் இருந்து தப்பிச்சு போன முதல் கைஜுனா என்னோட சென்பாய் மட்டும் தான் ஒவ்வொரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபிசர் எல்லாமே கண்ட்ரி முழுக்க அந்த புது கைஜி தேடிட்டு இருக்காங்க இச்சிகாவா காஃப்கா உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு புது மெயில் ஒண்ணு வந்திருக்கு அதுக்குள்ள அந்த டைம் வந்துட்டான் காஃப்கா ஒவ்வொரு வருஷமும் அதை ட்ரை பண்ணிட்டு இந்த வருஷமும் நம்ம அவனுக்காக சீர் பண்ணியே அவனு சொல்லிட்டு இருக்க இச்சிகாவா ரெண்டு மெயில்ஸையும் கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருப்பான் அவன் என்னன்னா ஒரு கைஜுவை போட்டு தள்ளிட்டு அது மேல உட்காந்து சாப்பிட்டு இருப்பான் நீங்க பஸ்ட் ரவுண்ட்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு இச்சிகாவா சொன்னோன்னு அவன் ஒரு கைஜுவை மாதிரி சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தோன்ன எல்லாரும் முன்னாடி உங்களை நீங்க வெளிப்பட

அவன் ஒரு பாட்டில் மூடிய துறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அது முடியாதுன்னு சொன்னோட அவன் கைஜுவோ மாதிரிய கோபத்துல திறக்கிறதுக்கு பாக்குறத பார்த்தோட செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறத நீங்க மொத்தமா மறந்துருங்க சொன்னோட ஈச்சிகாவா என்ன இப்படி நிராகதிய விட்டுட்டு போவாத நான் திருப்பியும் எக்ஸாம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க கூடி சீக்கிரத்துல எல்லாருமே இந்த இடத்தை நோக்கி வந்துருவாங்க சீக்கிரத்துல ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான் அவன் மட்டும் என்ன விட்டுட்டு பாஸ் ஆயிட்டான் திருப்பி அவன் என்ன பார்த்து சென் சென்பாயின்னு சொல்லவே மாட்டான் ரிவெஞ்ச் மேட்சுக்குள்ள போதுக்கான டைம் வந்து

உன்னோட லக்கியான நம்பரா இந்த வாண்டு பண்ற வேலை எல்லாத்தையும் பார்க்கும் என்னால என்னோட கோபத்தை அடக்கவே முடியல இப்ப நான் உனக்கு ஒரு மேனர்ஸ கத்துக் கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறத பார்த்தோன அவன் என்னன்னா அவளோட சட்டைய கழட்டிட்டு இருக்கிறத பார்த்தோன எல்லாரும் கண்ணு முன்னாடியே உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கியா உனக்கு வெக்கமே இல்லையன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்கும்போது அவளோட பாடி சூட்டை பயன்படுத்தி அவங்களோட காரை ஒரு கையால தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பா அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து அவனை ரெண்டு பேரும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு அது என்னோட கம்பெனி கார் என்னோட கதை முடிஞ்சிட்டு

ரவுண்ட் டெஸ்ட்ல கலந்துக்கிறதுக்காக இருக்காங்க அடுத்ததா என்னெல்லாம் நடக்க போதுன்னு சொல்றது அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்